ஃபார்முலா இவ்வளோதான். என்ன கருணையாக இருக்க இருக்க ஒளிப்பொருளாகிய அந்த ஆன்மா வலுப்பெற்று கொண்டே வரும், வளரும். எனர்ஜைஸ் பண்ணுறேன், எனர்ஜைஸ் பண்ண பண்ண ஏழு திரைகள் விலகுது. ஏழு திரைகள் விலக விலக அடுத்தவன் மனசில் என்ன நினைக்கிறான்றது கேட்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நோய் குணமாகும், நீங்கள் சொன்னீங்கன்னா அது பலிக்கும். மறைத்தல் என்ற செயலினால் உன்னை முழுதும் நான் மறைத்து விடுவேன். மறுபடியும் உனக்கு ஒன்றும் தெரியாது. அதுக்கு என்ன பெரிய எக்ஸாம்பிள், இந்த அப்போதான் ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துருக்கீங்களே. இந்த கருணையாக இருக்க இருக்க இதெல்லாம் புரியும், புரிய வரும், தானாக புரிய வரும், தானாக புரியும், தானாக புரியும், தானாக புரியும். யாரும் சொல்லித்தர வேணாம் உங்களுக்கு. ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் கிண்டர் கார்டன் டீச்சராக ஒர்க் பண்ணுறேங்க. என் நேம் ஃபரிதா. இந்த செஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட்டு நான் வரும்போது அவங்கள டீஸ் பண்ணிட்டு தான் நான் வந்தேன். நான் உள்ள என்ன ஏதோ நீங்களும் போகிறீங்க, என்னையும் கூட்டிகிட்டு போகிறீங்க, சரி எப்படி இருக்கோ பார்க்கலாம் அப்படின்ற ஒரு இதில் தான் வந்தேன். பட் ஆனால் நான் நிறைய ரியலைஸ் பண்ணிக்கிட்டேன். சொல்லப்போனாக்கா அந்த கருணை, அப்புறம் அவங்க மேலே அந்த இரக்கம் காட்டுறது, நமக்கு அவங்க என்ன பண்ணியிருந்தாலுமே அவங்கள மன்னிக்கிறது, மன்னிக்கிறதுன்னு சொல்கிறப்போ அதை நான் ரொம்ப எக்ஸ்ட்ரா நான் அழுதுட்டேன். நான் ஏன்னா ஒருத்தரை வச்சு செய்யணுன்ற முடிவில் இருந்தேன். பட்டு ஏன்னா அந்த அளவுக்கு நான் அஃபெக்ட் ஆகியிருக்கேன், அஃபெக்ட் ஆனேன். ஸோ ஆனால் இப்போ நீங்கள் உங்கள் மூலமாக நான் வந்து அந்த அவங்களுக்கு வந்து நான் மன்னிப்பு கொடுத்துருக்கேன். அந்த பெருமையும் அந்த புண்ணியமும் குருவை போய் சேரணும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. லைஃப்பில் கண்டிப்பாக வந்து அதை ஃபாலோ பண்ணுவேன். ஃபாலோ பண்ணுறதுக்கும் அதுக்கான அருள் வந்து குரு கொடுக்கணும். ரொம்ப நன்றிங்க. நாம் மனித உடலில் இருக்கிறோம், ஆனால் நாம் மனிதனும் கிடையாது, மனித உடலும் கிடையாது. இவ்வளோதான் ஃபார்முலா, பிடிச்சிக்கோங்க. யாரும் உங்களுக்கு தேவையில்லை. ஃபார்முலா இவ்வளோதான். என்ன கருணையாக இருக்க இருக்க ஒளிப்பொருளாகிய அந்த ஆன்மா வலுப்பெற்று கொண்டே வரும், வளரும். அந்த ஆன்மாவுக்கு சாப்பாடு என்ன? சாப்பாடு போட்டால் ஒரு பொருள் வளருமா வளராதா? அதே போல் ஆன்மாவிற்கு உண்டான சாப்பாடு கருணையும் தவமும். கருணையும் தவமும் செய்ய செய்ய ஆன்மா பெரிதாகி கொண்டே பெருசுனா இப்படி ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதோட டென்சிட்டி அதிகமாகிட்டே போகும். எப்போ அதோட டென்சிட்டி அதிகமாகிறதோ ஏழு திரைகளும் விலகும். இந்த ஏழு திரை, கருப்பு திரை, பச்சை திரை, மஞ்சள் திரை, வெள்ளை திரைன்னு ஏழு திரைகள் இருக்குது. அது எப்போ விலகும்? கருணையாக இருக்க இருக்க உள்ளுக்குள் உஷ்ணம் கிளம்பும். உஷ்ணம் கிளம்ப கிளம்ப ஒவ்வொரு திரையாக விலகும். ஒவ்வொரு திரையாக விலகும் போது உங்களுக்கு பார்க்காத காட்சியெல்லாம் பார்ப்பீங்க, அப்போ தான் உணர்வீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஏழு திரையும், இப்போ ரெண்டு திரை மூணு திரை விலகும் போதே அடுத்தவன் மனசில் நினச்சா கேட்கும் உங்களுக்கு. மேஜிக்லாம் இல்லை, சத்தியமாக உண்மைதான். ஹீட் ஏற்றினீங்கன்னா திரை விலகும். திரை விலக விலக எப்படி திரை விலகுது? ஆன்மா சக்தி பெற சக்தி பெற அது லைட்டுக்கு எனர்ஜைஸ் பண்ணுறீங்க. அந்த லைட்டை என்ன பண்ணுறீங்க? எனர்ஜைஸ் பண்ணுறீங்க. எனர்ஜைஸ் பண்ண பண்ண ஏழு திரைகள் விலகுது. ஏழு திரைகள் விலக விலக அடுத்தவன் மனசில் என்ன நினைக்கிறான்றது கேட்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நோய் குணமாகும், நீங்கள் சொன்னீங்கன்னா அது பலிக்கும். ஏழு திரைகளும் விலகிவிட்டதென்றால் நீங்கள் இறைவனாக மாறிவிடுவீர்கள். இறைவனுக்கு அழிவு என்பது உண்டா? இறைவனை கொல்ல முடியுமா அவனாது? கொல்றதை விடுங்க, பக்கத்தில் போக முடியுமா முதல்ல அவனாது? இவ்வளோதான். இது உணர்றதுக்கு பேர் ஞானம். இப்போ என்ன? யூ ஆர் நாட் அ ஹியூமன், யூ ஆர் நாட் அ பாடி, யூ ஆர் நாட் அ மைண்ட். அதெல்லாம் மாய். இந்த கருணையாக இருக்க இருக்க இதெல்லாம் புரியும், புரிய வரும், தானாக புரிய வரும், தானாக புரியும், தானாக புரியும், தானாக புரியும். யாரும் சொல்லித்தர வேணாம் உங்களுக்கு. எனக்கெல்லாம் இப்போ யாரோ சொல்லி கொடுத்தா வருது. எப்படி வருது? திரைகள் விலக விலக எனர்ஜி எங்கேருந்து வருது? உள்ளுக்குள்ளேருந்தே வருது. உள்ளுக்குள்ளேருந்து சூட்சும ரீதியாக இறைவனே உணர்த்துறார், இறைவனே பேசுகிறார். ஒரு கட்டத்துக்கு மேலே என்னாகும்? அந்த ஒளி வளர 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 என்னாகும்? எல்லாத்தையும் ஈர்த்துறோம், எல்லாத்தையும் இருக்கும். ஒரு சுழல் மாதிரி எல்லாத்தையும் இழுத்துறோம். நல்லது கெட்டதெல்லாம் வரவே வராது பக்கத்தில். கெட்டது எது வந்தாலும் பொசுங்கி சாம்பலார். ஏன்னா யார் இருக்கிறா உள்ள? எப்படி இருக்கும்? கருணை உணர்வோடு இருக்க இருக்க உங்களோட ஒவ்வொரு செல்லும் கடைசியில் ஆன்மாவா மாறிடும். ஒவ்வொரு செல்லும் பவர் ஆயிரும். தவம் பண்ணாரு இயேசுநாதர், இல்லைன்னு சொல்ல, தவம் பண்ணி அவருக்கு ஆற்றல் கிடைச்சது. அவரே ஒத்துக்கிறாரு, பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பரம பிதாவேன்னு சொல்றாரு. ஆனா நான் தான் பிதான்னு சொல்றாரு அவரு, நான் தான் கடவுள்னு சொல்றாரு அவர். என்ன சொல்றாரு? பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பரம பிதா. ஐயோ, நீ தான் ஏன் எனர்ஜியை கொடுக்குற? எனக்கு நல்லா தெரியுது இவங்க புரிஞ்சுக்க மாட்டானுங்க.
அந்த நோய் குணமாகும் போது என்ன சொல்றாரு, உனது விசுவாசம் தான் உன்னை ரட்சித்தது, நீ நம்பினாய், அதனால இறைவன் உனக்கு கொடுத்தார், நான் ஏதும் செய்யவில்லை அம்மாங்கிறார். அடேங்கப்பா, எல்லாத்துக்கும் மூலம் கருணை தான். எல்லாத்துக்கும் மூலம் எது? இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஞானம் வந்துருச்சு. நீங்கள் கருணையாக இருக்க 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 உங்களுடைய சோல் டென்சிட்டி அதிகமாகிக்கிட்டே போகும். அதிகமாக 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 மனிதனால் செய்ய முடியாத எல்லா விஷயத்தையும் நீங்கள் செய்வீங்க. ஏன்னா இங்கே பிரச்சனை என்னென்னா, இது ஒரு கேம். இந்த கேம் என்ன தெரியுமா, கேம் மனிதன்ற உனக்கு ஒரு உடலை கொடுத்துருவேன், மனசுன்ற ஒன்றை டார்ச்சர் பண்ணுறது கொடுத்துருவேன், உனக்கு இவ்வளோ மூச்சுன்றதையும் நான் கொடுத்துருவேன், அந்த பேட்ரி முடிஞ்சுன்னா நீ செத்து போயிடுவேன், செத்து போனால் தான் தெரியும் இது பெரிய கேம்னு. அப்போ மறுபடியும் அடுத்த பாடி கொடுக்குற வரைக்கும் மறுபடியும் நீ சுற்றி திரியணும். என்னைய வந்து அடையிற கண்ணாமூச்சி விளையாட்டு தான் அது, ஹைட் அண்ட் சீக் கேம். மறுபடியும் நீ அடுத்த உடல் எடுக்கும்போது உனக்கு எல்லாத்தையும் மறக்கடிச்சிருவேன் நான். என்ன பண்ணுறாரு, மறைத்தல், படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அப்புறம் அருளல். மறைத்தல் என்ற செயலினால் உன்னை முழுதும் நான் மறைத்து விடுவேன். மறுபடியும் உனக்கு ஒன்றும் தெரியாது. அதுக்கு என்ன பெரிய எக்ஸாம்பிள், இந்த அப்போதான் ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துருக்கீங்களே. இதுக்கு முந்தின ஜென்மத்தில் இதெல்லாம் நடந்து நடந்து எத்தனை எப்பப்போப்பாய், அம்மை எத்தனை எத்தனை அம்மையோ, அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ, பிள்ளை எத்தனை எத்தனை பிள்ளையோ, பெண்டீர்தான் எத்தனை எத்தனை பெண்டீரோ, இறைவா இன்னும் எனக்கு எத்தனை பிறவீடாக வச்சுருக்கேன், எனக்கு எத்தனை அப்பன், எத்தனை அம்மா, எத்தனை புள்ள, எத்தனை பொண்டாட்டி எனக்கு, ஐயோயோயோயோ முடிச்சு விட்றான்றார். யார் பட்டினத்தார் சொல்கிறார், மறந்துடுவீங்க, மறுபடியும் மறந்துடுவீங்க. அப்போ இந்த மாதிரி உபதேசத்தை கொடுக்கும்போது சிக்கனை பிடிக்க வேண்டும். எப்படி பிடிக்கணும், சிக்கனை பிடிச்சிடறோம், விடவே கூடாது. சொல்லித்தரதை நாலு பேருக்கு போய் சொல்லித்தரணும். விருப்பம் இருக்கா சொல்லிக் கொடுங்க, விருப்பம் இல்லையா லைட்டாக சொல்லிக் கொடுங்க. சுத்தமாக விருப்பம் இல்லையா பேசவே பேசாதீங்க. எவனுக்கு விருப்பம் இருக்கோ அவனுக்கு போய் சொல்லிக் கொடுங்க. ஏன், பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான். இந்த ஞானம் பரவ வேண்டும். எனக்கு மறைச்சு சொல்ல தெரியும், ஆனால் எனக்கு அதற்கு விருப்பம் இல்லை. என் தாத்தன் என் பூட்டன் எல்லாத்தையும் சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க, அதை நான் மறைச்சேன்னா ஒன்றாம் நம்பர் அயோக்கியத்தனமா இல்லையா? யாரும் கண்டுபிடிக்காததை நான் கண்டுபிடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, எல்லாம் கண்டுபிடிச்சி சொல்லிட்டு போயிட்டாங்க, என்ன கருணைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ நான் அதை என்ன பண்ணணும், இந்த பொக்கிஷத்தை கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ நான் சேர்த்துட்டு இருக்கேன், நீங்கள் எப்போ சேர்க்க போறீங்க? பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.